Hi friends, this is Bhuvi Vijay. So welcome to my channel, Now Start Learn. So today we have the content for how to access in MS Word. So previous sessions we have basic content. So this is the continuity in the document. So how to create a bullet and number pointing, and to how to change the aligning text left or right or center. Next, how to insert symbols, how to access scroll bars, then go to command, and next inserting text the iniki nama content la nama paakaporum. So previous sessions la irundha continuity da indha content la nama paakaporum. So first, how to select your bullet point. So first ungala text select panikonga, next inga default bullets kuduthupanga. Suppose you want to define new bullets kuda nama Google use panni download panikalam. So idhula default a irukra bullets na select panikalam. Suppose you want to enter numbering, so numbers like capital letters A la irundhu ella letters kuduthirupanga. So namakku endha styles venumo nama select panikalam. It's a third type pathinga, so headings, subheadings kuduthirupanga. You want to select or bullet nama select panitto appadina, so on the bullet ku keela, so remaining points nama enter pandrathukaga indha sub bullets points use panikalam. So the heading and subheadings va use panikkaradhukaga indha third options nama use panikalam. So second content pathina aligning text, idula four aligning text kuduthirukanga. So the center alignment left or right as a justification, so four process kuduthirukanga. So center, next right, next left, so justification solittu nama four alignment text vandu kuduthirukanga. So next parunga the word na select panikiren. So symbols, how to select symbols, எப்படி செலக்ட் பண்ணனும்? நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பட்டன் போயிட்டு, so symbols நம்ம செலக்ட் பண்ணா டிஃபால்ட் சிம்பிள்ஸ் இதுல கொடுத்திருப்பாங்க. So you click on more symbols நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினா இதுல ஸ்பெஷல் கரெக்டரிஸ்டிக்கோ சிம்பிள்ஸோ நிறைய கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். So இதுல அதுக்கான சிம்பிள்ஸும் சிம்பிள்ஸ் மீனிங்கும் கொடுத்திருக்காங்க. So நமக்கு எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா, சோ நமக்கு எந்த பிளேசஸ்ல வேணும் டு கர்சர் முன்னாடி வச்சிடணும், கர்சர் வச்சுட்டு இங்க இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண பண்ண நம்மளுக்கான ஸ்பேசஸ் வந்து இங்க இருக்கும். சோ அங்க இன்சர்ட் ஆயிடு. இங்க பாருங்க த்ரீ டைம் இன்சர்ட் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு த்ரீ டைம்ஸ் வந்து சிம்பிள்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஸ்க்ரோல் பார் பார்க்க போறோம். டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரோல் பார் இருக்கும், சோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். சோ வெர்டிகல் டிஃபால்ட்டா நமக்கு வியூ ஆகும். ஹரிசாண்டல் எப்போ வியூ ஆகும்னா நம்மளுடைய பேஜஸ் லார்ஜ் சைஸஸ் நம்ம சேஞ்ச் பண்ணமோ, சோ ஆட்டோமேட்டிக்கா ஹரிசாண்டல் கீழே பாருங்க ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். சோ சைசஸ் வந்து ஸ்மால் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் வித்துக்கான அந்த ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வந்து ஓபன் ஆகாது. சோ டிஃபால்ட்டா வெர்டிகல் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சோ பேஜஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் அதனால வந்து நமக்கு வெர்டிகல் மட்டும் டிஸ்பிளே ஆகும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோ டு கமாண்ட். சோ கோ டு ஹவு டு செலக்ட் கோ டு கமாண்ட் அப்படின்னா, சோ ஃபைண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சோ கோ டு கமாண்ட் அப்படின்னு இருக்கும். கோ டு கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சோ இதுல கோ டு கமாண்ட் எதுக்குன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும், எந்த பேஜஸ் உங்களுக்கு இப்ப கரண்டா டிஸ்பிளே ஆகணுமோ அதுக்கான பேஜ் நம்பர் போட்டு கோ டு நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் பேஜ் வந்து 30th வேணும் அப்படின்னா அந்த பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்க நான் சிங்கிள் ஒன் பேஜ் மட்டும் தான் கொடுத்திருக்கேன், சோ அதனால பேஜ் நம்பர் கொடுக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கண்டென்ட். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எதுக்காக அப்படின்னா, சோ நம்ம ஒரு வேர்டு இருக்கு, சோ அந்த வேர்டு ஏதாவது ஸ்பெல்லிங்கோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வேர்டு எடுத்துட்டு அந்த வேர்டுக்கு ரீப்ளேஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி போல்டு அண்ட் போல்டு கொடுத்துருக்கேன், சோ அதனால கண்டென்ட் காட்டுது. நெக்ஸ்ட் போல்டுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபைன் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் ஒரே ஒரு சிங்கிள் லைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த ஒரே ஒரு வேர்டில் மட்டும் போல்டுன்னு இருந்த லெட்டர் சேஞ்ச் ஆகிட்டு ப்ளூ அப்படின்ற ஒரு கண்டென்ட் நமக்கு வியூ ஆகும். ஸோ ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் நீங்கள் என்ன ஃபைன் பண்ண போறீங்க, அது என்ன வேர்டில் ரீப்ளேஸ் பண்ணணும், ஸோ அதுதான் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ ஈஸி கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் பட்டன். நெக்ஸ்ட் கோ டு பட்டன் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம கண்டென்ட்க்கான நம்ம டாக்குமெண்ட்டுக்கான ஸ்பேசஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பேசஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ ஆரோ மார்க் அப் அண்ட் டவுன் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த வேர்டு அந்த ஆரோ மார்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு சைஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இன்டென்டிங் டெக்ஸ்ட். இதுவரைக்கும் நம்ம இன்டென்டிங் டெக்ஸ்ட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது எதுக்குன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு ஹெட்டிங்கை விட ஒரு பேராகிராஃப் இன்னும் கொஞ்சம் தள்ளி நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா இந்த இன்டென்டிங் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து ஒரு ஒரு இன்ச்சு உள்ள தள்ளி நமக்கு அந்த பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகிறதுக்காக இந்த இன்டென்டிங் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்டென் டிக்ரிமெண்ட் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆல்ரெடி இப்போ என்ன ஸ்பேசஸ்ல டிஃபால்ட்டாக எப்படி வியூ ஆகுமோ டாக்குமெண்ட் அதே மாதிரி நமக்கு வியூ ஆகும்.
இதுல இன்டென்டிங் டெக்ஸ்ட் இன்க்ரீ